புளியோதரை சாதம். தேவையான பொருட்கள்: புழுங்கல் அரிசி 500 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், நல்லெண்ணெய் 100 மில்லிலிட்டர், உளுந்தம்பருப்பு 50 கிராம், பெருங்காயம் 10 கிராம், புளி 20 கிராம், கறிவேப்பிலை சிறிதளவு, வெந்தயம் சிறிதளவு, கடுகு அரை தேக்கரண்டி, வற்றல் உப்பு மஞ்சள் சிறிதளவு. செய்முறை: புழுங்கல் அரிசியை முக்கால் பருவமாக உதிரியாக வடித்து அகலமான பாத்திரத்தில் சிறிது நல்லெண்ணெய் கலந்து ஆறவிடவும். மற்றொரு பாத்திரத்தில் வெந்தயம் பெருங்காயம் போட்டு சிவக்க வறுத்து பொடி பண்ணவும். நனைய வைத்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு போட்டு சிவந்தவுடன் வற்றல் கறிவேப்பிலை போட்டு நன்றாக எண்ணெயில் வதக்கி புளியை கரைத்து ஊற்றி கொதிக்க வைக்கவும். குழம்பு வச்சி எண்ணெய் தெளிந்தவுடன் இறக்கி தயாரித்து வைத்திருக்கும் சாதத்தில் ஊற்றி கிளறவும்.